இரண்டாம் கட்ட கொரோனா பரவி வரும் நிலையில் கொரோனா தடுப்பு சிறப்பு அலுவலர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் குமார் ஜெயந்த் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு. தமிழகத்தில் இரண்டாம் கட்டமாக கொரோனா பரவி வரும் நிலையில் அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன் ஒரு கட்டமாக இன்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு சிறப்பு அலுவலர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் குமார் ஜெயந்த் ஆய்வு மேற்கொண்டார். இதில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணிகளை பார்த்தார். அதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் அரசு அறிவித்துள்ள கட்டுப்பாடுகள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. திருமண நிகழ்ச்சிகள், திரையரங்குகள், பேருந்துகள் உள்ளிட்டவைகள் கட்டுப்பாடுகள் முழுமையாக அமல்படுத்தப்பட்டு வருவதாக, அதிக அளவு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிவித்த அவர், இதை கட்டுக்குள் கொண்டுவர பொதுமக்களுக்கு சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும். அதன் மூலமே கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என அவர் தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மூலம் இதுவரை சுமார் 6,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த ஆய்வில் பொது மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ், கல்லூரி முதல்வர் ரேவதி, அந்த கைட்லைன் ஃபாலோ பண்ணுறதுக்கே மானிட்டரிங் பண்ணுறதுக்கே நமக்கு டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கிறோம். இப்போ கலெக்டர் சார்பாக இங்கே பார்த்துருக்கீங்க, நிறையா பேர் இங்கே வேக்சின் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. இந்த 45 மேற்பட்ட எல்லோருக்கும் விட்டு போகாமலே எல்லோருக்கும் வந்து வேக்சின் எடுக்கணும். இந்த இடம் இருக்குது. அப்போ 7 PHC சென்டர் இங்கே வச்சுருக்கிறாங்க, சில ப்ரைவேட் சென்டர்லையும் வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லா பப்ளிக் 45 மேலே இருக்கிறவங்க இப்போ சீக்கிரம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வேக்சின் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு நல்லதே இருக்கும். அப்புறம் அந்த புது கைட்லைன் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, மேரேஜ்க்கு 100 or 200, மேரேஜ்க்கு 100, அதை எந்த ஃபங்க்ஷனில் எது பண்ணணும், ஹோட்டலில் சினிமா ஹாலில் எல்லாம் 50% பண்ணணும், டைமிங் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க, பஸ்ஸஸில் ஸ்டாண்டிங் போகக்கூடாது, அதை எல்லாமே அந்த பப்ளிக் அந்த வேண்டுகோள் ஏற்றிட்டு நல்லா பண்ணாங்கன்னா நமக்கு கம்மியாக ஆயிரும். இப்போதைக்கு தூத்துக்குடியில் அவ்வளோ அலார்மிங்காக இல்லை, ஆனால் கம்மியான இல்லை, அதை இன்க்ரீஸில் இருக்குது. டெய்லி அந்த இன்க்ரீஸ் கொண்டு இதை டெய்லி கூட்டிகிட்டு போகிறதுன்னா அதை குறைக்கணும். ஏன்னா டெய்லி 10 போனால் ஒரு 10 கழித்து டெய்லி 50 கூடும். அந்த கிராஃப் ஒன்று சொல்லுவாங்க, டெய்லி அடுத்த நாள் இந்த நாளோட அதிகமான அந்த வரக்கூடாது. அதுக்கே நம்ம இந்த வேக்சின் ஒரு பக்கம், அந்த குட் பிஹேவியர் மாஸ்க் போடணும் ஒரு பக்கம். ஓகே, சரி. அதான் இங்கே மொத்தம் இது 6,000 இங்கே பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் நான் கலெக்டர் சொல்லி ஃபிகர் கொடுக்க சொல்கிறேன். ஆமாம், எல்லா இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து ஒரு மானிட்டர் பண்ணிவிட்டு வேக்சின் கரெக்டாக பண்ணணும். அண்ட் க்ரௌடு இசை ஆரம்பத்துலேருந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாம் இருந்தீங்க, நம்ம எல்லா மாஸ்க் போட்டு டிஸ்டன்ஸ் போட்டு இதுக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு வந்தது. அதை கம்மியான ஆனது காரணம் இப்போ எல்லாம் சரியாயிருச்சு சொல்லி மறுபடியும் மாஸ்க் விட்டுட்டாங்க, டிஸ்டன்ஸ் விட்டுட்டாங்க, அதனால தான் ஏற்றுட்டு இருக்கிறேன். ஸோ முக்கியமான அந்த ரெண்டு கேள்வி தான், மாஸ்க் எப்போவுமே போடணும், மாஸ்க் போடும்போது நோஸுக்கு மேலே போடணும், கீழே போட்டால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான். அதை போட்டு கூட்டம் பண்ணக்கூடாது. 2 இருந்தானா ஆட்டோமேட்டிக் கம்மியாயிரும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.